ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர தமிழ் வருஷப்பருப்பு அன்றைக்கி மகாபெரிவாவை தரிசனம் பண்ண புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பக்தர் குடும்பத்தோடு வந்திருந்தாள் அவள் மகா வேப்பம்பூ புளி புளிவெல்லம் சமர்ப்பணம் பண்ணினான் வேப்பம்பு பச்சடி எப்படி செய்கிறீர்கள்னு பெரியவா அவ கிட்ட கேட்டார் அவள் எப்படி பண்ணினான்னு சொன்னான் பெரியவா அதில் தேனும் நெய்யும் சேர்க்கணும் பக்குவமாக பண்ணினா பச்சடி சுவையாக இருக்கும்னு சொன்னார் இப்படி செய்யப்பட்ட பச்சடியை மற்றவாளுக்கு கொடுக்கணும் அப்போது அவ எல்லாரும் வசியம் ஆயிடுவான்னு சொன்னார் முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம் அம்பாள் வசியமாயிடுவா அடுத்தது ஆத்துக்காரருக்கு கொடுக்கணும் அவர் மனைவி என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்ட ஆரம்பிச்சிடுவார் அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறவாளுக்கு கொடுக்கணும் முணுமுணுக்காமல் வேலை செய்வான்னு சொல்லிட்டு உக்ராண உள்ளேருந்து வேப்பம்பூ பச்சடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார் எல்லாருக்கும் கொடுத்தார் இது எதுக்கு தெரியுமான்னு கேட்டார் நாங்கள்லாம் பெரியவா ஆங்கேப்படி நடக்கணுங்கிறதுக்காகனு ஒத்தி சொன்னான் அது சரி இது திரிபுர சுந்தரி பிரசாதம் நீங்கள் எல்லாரும் அம்பாளோட பக்தைகளாக எப்போவும் இருக்கணும்னு சொன்னார் எல்லார் கையிலையும் இருந்த ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ பச்சடியாக படலை அமுத கடலாகவே எல்லாருக்கும் தோணித்து எல்லாரும் வாழ்நாள் முழுக்க அம்பாளுக்கு அடிமையாகி அம்பாளோட பக்தர்களை நிம்மதியாக ஆனந்தமா வாழணும் அப்போது ஒரு அன்பர் நம் இந்து தர்மத்தில் பல மூர்த்திகளை கொண்டாடி வழிபடுகிறோம் ஒரு மூர்த்தியை பொதுவாக எல்லாரும் வழிபட்டா போராதா இவ்வளவு மூர்த்திகள் எதற்கு சுவாமி அப்படின்னு காஞ்சி மகா கிட்ட கேட்டார் நாம் சாப்பிட்றோம் வயிறு நிரம்புவதற்காக தானே சாப்பிட்றோம் எதை சாப்பிட்டா என்ன அன்னத்தை மாத்திரை சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடுமே ஆனால் நாம் வெறும் அன்னத்தை மட்டுமா சாப்பிட்றோம் அன்னத்தோட விதவிதமான காய்கறிகளையும் சேர்த்து தான் சாப்பிட்றோம் பதார்த்தங்கள்லாம் எதுக்காகன்னு கேட்டால் என்ன சொல்கிறது வயிறு நிரம்பணுங்கிறது சரி ஆனால் நாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு ருசி தேவைப்படுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதார்த்தத்தோட ருசி பிடிச்சிருக்கு அந்த ருசியை அனுசரித்து அவரவர் விருப்பத்திற்கேற்ப சாப்பிட்றா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு பிடித்த மூர்த்தங்களை கொண்டு தியானம் பண்ணுறா பிரார்த்தனை பண்ணிக்கிறா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூர்த்திக்கிட்ட ஈடுபாடு இருக்குது அதனால் அநேக விதமான மூர்த்திகள் இருக்குது இதில் தவறு ஒன்றும் இல்லையேன்னு மகா அருளினார் யார் எந்த மூர்த்தியை கும்பிடுறாங்கிறது முக்கியம் இல்லை சாமி கும்பிடணும் அது போதும்னு சொன்னார் ஹரஹர சங்கரை ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை